வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம வழக்கமாக காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் கார சட்னி, தேங்காய் சட்னி, புளிச்சட்னி, சாம்பார்னு டெய்லி செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போன நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு காயை வச்சு ஒரு சட்னி பண்ணலான்னு இருக்கிறோம். எந்த காயை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய். இந்த சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான சட்னி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு காய் கிலோ வந்து சுரக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், 2 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 5 வெள்ளைப்பூண்டு. இதை வச்சு ஒரு சூப்பராக சட்னி பண்ணலாம். வாங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். காயை லைட்டாக வதக்கிடலாம். ஒரு 1/4 கிலோ சுரக்காய், தோல் சீவி விதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த சுரக்காயோட நன்மைகள் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நிறையா சொல்லியிருக்கேன், அதனால் இதை சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். ஒரு அருமையான நீர் சத்துள்ள காய். தயவு செய்து இதை வாரத்துக்கு ஒரு 2 முறை சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சுரக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சேனலில் சுரக்காய் பிரியாணி பண்ணி போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுரக்காய் வந்து வதங்கிருச்சு, இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த வெள்ளைப்பூடு, தக்காளி, சீரகம், பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் வதக்கி எடுத்துருவோம். இப்போது இஞ்சி வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் அதையும் சேர்த்திக்கலாம். 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சமா ஒரு 1/2 கப் வந்து கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் சூப்பரா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாய், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாகிடுச்சு. இதை ஒரு ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு சத்தான சட்னி. நம்ம எதோ சாம்பார், சிக்கன் குழம்பு, அதை இதையும் சேர்த்து உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சட்னியை அடிக்க ஒருக்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது. சூப்பராக சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்த பருப்பு, கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2-3 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சூப்பரா தாளி பிரடியாயிருச்சு. இப்ப சட்னியில சேர்த்துக்கலாம். சூப்பரா வந்திருக்குங்க சுரக்காய் சட்னி. வழக்கமாக சாப்பிட்ற சட்னிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இந்த வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.